திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் பக்தர்கள் அனுமதி மறுப்பு. ஏமாற்றம். ஆடிவெள்ளி ஆவணி ஞாயிறு போன்ற சிறப்பான தினங்களைப் போல புரட்டாசி சனி என்பது மிகவும் இந்துக்களிடையே நம்பிக்கை பெற்ற நாளாக உள்ளது. பெருமாள் திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் என்று கூறப்படுகிறது. இந்நன்னாளில் பெருமாளுக்கு விரதமிருந்து வேண்டினால் வேண்டியது கிட்டும் என்பது நம்பிக்கை. கொரோனா தொற்று பரவல் காரணமாக வாரத்தின் இறுதி நாட்களான வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் புரட்டாசி சனிக்கிழமையான இன்று தமிழக அரசின் உத்தரவின் பேரில் 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் ஏமாற்றமடைந்த பக்தர்கள் கோவிலின் வாசலில் நின்று பெருமாளுக்கு சூடம் ஏற்றி தேங்காய் உடைத்து தரிசனம் செய்து செல்கின்றனர். தமிழக அரசு அடுத்து அறிவிக்கப்பட உள்ள தளவுகளில் வெள்ளி, சனி, ஞாயிறு உட்பட குறிப்பாக புரட்டாசி சனியன்று கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்க பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.